மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து நான் சொல்லிட்டே வரேன், மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. 18,800 வந்து சப்போர்ட் லெவலு நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி. இப்போ நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ட்ரெண்ட் ஆனது நேற்று சொன்ன மாதிரி 19,700 கீழே இருக்க வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாக ஏறாது. ஸோ ஓகே, மெது மெதுவாக தான் வந்து ஏற நமக்கு இறங்கி இறங்கி தான் ஏறும். செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா செல்லர்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிருக்க மாட்டாங்க, ட்ரைலிங் ஸ்டாப்லஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். 19,200 ஒரு சப்போர்ட்டு, அதே மாதிரி 18,800 ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக செண்டா சப்போர்ட்டில் மேலே வந்துச்சு. ஏதோ 19,200 வரைக்கும் 400 பாயிண்ட் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப வந்து இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் நவ் பிகம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது, ஸோ ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து 19,200 கிராஸ் பண்ணுறதுக்கு தடுமாறுது. ஸோ 19,200 மேலே சஸ்டெயின் ஆகும், மெதுவாக அதுக்கப்புறம் 19,700 மேலே போகும், அப்புறம் 20,000 போகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும்போது தான் நடக்கும். ஸோ வந்து இமீடியட்டாக இன்றைக்கும் நடந்துடும், அடுத்த 10 நிமிஷத்தில் நடந்துடும் அப்படியெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு டைம் எடுத்துக்கும், 2 to 3 months டைம் எடுத்துக்கும். அதுதான் சொன்ன December 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் முடிவில் குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா எப்பயுமே வந்து இம்மீடியட்டாக வந்து ரிசல்ட் பார்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, மார்க்கெட் ட்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணணும், ட்ரெண்டு சடனாக திரும்பும். ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு மேனிப்புலேஷன் இருக்குது. மார்க்கெட் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். ஸோ உங்களால் வந்து ஷார்ட் டேர்மில் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து மார்க்கெட் அவர்ஸில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு தான் ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும். பட் லாங் டேர்மில் ஒரு ஷார்ட் டேர்ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 to 3 months இதெல்லாம் வந்து சொல்லிடலாம் யாருனாலும். ஸோ அது மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாலை முரசில் நான். ஸோ அவர் ஓரளவு நான் சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது இல்லைங்களா, ஆல்மோஸ்ட்டு. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து வாங்கலாம். ஸோ பட் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப நாளாகவே 18,700 பக்கம் வந்து சப்போர்ட் இருந்ததுனால, ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால அது இப்போ சப்போர்ட்டாக மாறி இருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஃபர்தராக மார்க்கெட் 200-300 பாயிண்ட் கீழே டவுன் சைட் இஸ் லிமிட்டடு. பட் ஆனால் ஏறுறதுக்கு மட்டும் கஷ்டப்படும். ஸோ மெது மெதுவாக எல்லோரும் நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்லாம் எப்போலாம் ஷார்ட், கொஞ்சம் நேரம் ஷார்ட்டில் இருக்கலாமா செல்லில் இருக்கலாமான்ற போது அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து டக்குன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வந்து ட்ரேடர்ஸ் ஏமாற்றி கொஞ்சம் மெது மெதுவாக மார்க்கெட்டோட பிஹேவியரே அப்படி தான் மார்க்கெட். அதனால் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய மார்க்கெட் வியூ வந்து நீங்கள் மேலே போகணும் நினச்சிங்கன்னா, அது மைண்ட் செட்லேருந்து மாறாமல் ஹோல்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.